அந்த காலத்தில் தீபாவளி. அம்மாடி வெய்மா, அதுவும் சட்டை கூட மாத்தாம நீ வரணும். கொஞ்சம் டைம் கொடுடா, உடனே வர முடியாதுடா, வந்ததண்டா. நீ வர வரைக்கும் வெடிச்சிட்டு இருப்பா. அடக்கி என்னடா நீங்க, நீ வர வரைக்கும் ராகிடி வெடிக்கும். இந்த காலத்தின் தீபாவளி. இன்னைக்குதான தீபாவளி, நம்ம ஏதோ மாத்தி வந்துட்டோமா? இல்லையே தம்பி, தம்பி தம்பி, இன்னைக்கு என்ன தெரியுமா? லீவு. அதுல தம்பி, இன்னைக்கு ஏன் லீவ் விட்டாங்க? தம்பி சொல்லுப்படா. ஏ ஆமாம் ஆமாம், லிட்டில் ஜப்பான் தானே. ஆ, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. ஏய், நீ எதுக்கு அங்கே போகிற? அண்ணா உங்களுக்கு தெரியுமா? சிவகாசி தானே. ஆமாம், உனக்கு அது குட்டி ஜப்பான் எப்படி தெரியும்? அண்ணே, நான் தான் குக்கு எஃப்எம்ல சிவகாசி அண்ட் கிராக்கர்ஸ்னு ஆடியோ புக் கேட்டுட்ருக்கேன். ஓ, குக்கு எஃப்எம்னா? அண்ணே, குக்கு எஃப்எம்ங்கிறது இந்தியாஸ் லீடிங் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு. இதில் 50,000+ கண்டென்ட் இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் நீங்கள் ஆடியோ புக்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இதுக்கு ஏதாவது செலவாகுமா என்ன? இப்போ இயருக்கு 399. இப்போ தீபாவளி ஆஃபர்னால கீழே ஒரு கூப்பன் கோட் இருக்கு, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட், அதாவது 199 பர் இயர் தானே. சூப்பரா. அது மட்டும் இல்லைண்ணே, இப்போ October 19th to 25th ஏகப்பட்ட ஆஃபர்ஸு, நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குண்ணே. இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து தி ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு புக்கு கேட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ தீபாவளி வருது இல்ல, அதனால சிவகாசி அண்ட் கிராக்கர்ஸ்னு ஒரு புக்கு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத சிவகாசி பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுலதான் இந்த குட்டி ஜப்பான்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எப்படி பண்றது அண்ணே? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு கூகுள் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சூப்பர்ரா. நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எதாவது கிஃப்ட் வாங்கி தரலாமே சொல்லி யோசிச்சேன். சரிண்ணே, எதோ எதுக்கு யோசிக்கணும், இந்த மாதிரி ஆடியோ புக்கு கொடுப்போம், ஒரு நல்ல நாலேஜபிள் கிஃப்டா இருக்கும்ல. ஆமாண்ணே, உடனே சீக்கிரம் போய் டவுன்லோட் பண்ணுங்க. சரி ஓகே, பண்றேன். தூக்கம் வருது, வா போய் தூங்கலாம். அப்பா இருக்காரு, கிடக்குறான். அம்மாடி, டைம் என்ன ஆகுது? ஏமாப்ல, தலை தீபாவளியாவது 5:30 வரைக்கும் தூங்கிக்கிறீங்களே? நான்லாம் என் தலை தீபாவளி என்ன பண்ண தெரியுமா? 1:00 எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு, 2:00 இருக்கிற வெடியெல்லாம் வெடிச்சு, 5:00 ஆட்டுக்கறியை கடிச்சு. ஏண்டி இதெல்லாம் உண்மையா? அவங்க மத்தியானம் 1:00 சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாடி, குடும்ப ரகசியம் மாப்பிள்ளிட்ட சொல்லக்கூடாதுமா? மாசம் மாசம் நிக்காம போ, போய் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க. 5:00 எழுப்பிட்டு சாப்பிடுறானுங்க. ஏய், ஏன்டா இப்படி மாசம் மாசம் உட்கார்ந்துட்டு இருக்க? சீக்கிரம் தேய்ச்சி விடுறா, நிறைய வேலை இருக்கு. உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் தெரியல மட்டும் பேர். நீ எங்க இருப்ப, நான் எங்க ஒரு மூலையில இருப்பேன். மாப்ள, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, சிக்கன் மட்டன் வெயிட் பண்ணுகுது. சிக்கனா? அது வந்து 1 வருஷம் மட்டும்தான், அடுத்த வருஷம் இதெல்லாம் கிடைக்காது. அடுத்த வருஷம் நீ தான் சிக்கனே வாங்கி வந்து குடுக்கணும். அம்மாடி, நல்லா தேய்ச்சு விடுமா? திரி சரப்பா இருக்கு. என்னடா? வணக்கம் வணக்கம் அண்ணா. நல்லா ஐட்டா, நல்லா ஐட்டா. நெக்ஸ்ட், கம் ஆன். என்னடா திரியுது? ஏப்பா, அவன் சின்ன பையன் அப்படின்னு இருப்பிச்சிட்ட, நான் கொஞ்சம் பெரிய ஆளு, டீசெண்டான ஆளு, திரி பிரிச்சுதான் வைத்தியா. அது எனக்கு அவமானம். என்ன என்ன கீழே
ஏப்பா அதானே வளக்கம். என்ன வளக்கம் கொளக்கணுகிட்டே தரையில வச்சு வெடிச்சா அது எனக்கு அவமானம். ஏப்பா ப்ளீஸ் பா. இது எனக்கு அவமானம். நான் கீழ படுக்குறேன். ஏப்பா ஏரியா ஃபிகர்லாம் பாக்குறா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா? ஏப்பா பாரு பா. ஏப்பா சொன்னேன் கேளு. ஏப்பா ஏப்பா இங்க சார். ஐயோ. ஏப்பா திருப்பி திருப்பி ஒரு காலத்துல அணிகுண்டுனா எல்லாதும் யாருக்குமே பயமே இல்ல. அணிகுண்ட யாருமே நான் அணிகுண்டு இவனுக்கா பயந்துட்டு இருக்க நல்லா மேல படாம நெருப்புமா நம்ம வாழ்க்கை வருஷத்துல ஒரு நாளோட முடிஞ்சிடும் பார்த்தேன். அப்பப்ப எனக்கு கூட சாவு கிடைச்சிட்டு நீதான் பா ரொம்ப நாள் அப்படியே கிடக்குற. என்னப்பா உன சாவு கள்ளமா கூப்பிடுறாங்க? நான் வெச்சு சேதரும் போது பேப்பர் அப்படியே சேதருவேன். நீ அப்படி கிடையாது, வெறும் சணல். என்ன வந்து குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே, நான் ஒரு சாக்லேட் பாயா தானப்பா இருக்கேன். இனிமே நீ ரக்குடு பாய் தான். எப்பா நான் சாக்லேட் பாய் தான்ப்பா. இனிமே அப்படிதான் எப்பா. இனிமே அப்படிதான். இந்தா ரக்குடு பாய், இதை வாயில வச்சுக்கணும், வச்சுக்கோ. எப்பா வையே மலதா வரலையே. அதெல்லாம் வராதே. ஒரு நிமிஷம் போயிட்டு பாதுகாப்புக்கு ஏதாவது எடுத்துட்டு வரியா? ஒரு டைம் தம்மன் வெடிச்சுக்க பயந்துட்டான். ஏப்பா என்னையா இங்க கூட்டு வந்த? இவன் என்ன செதற வச்சிருவானே? என்னப்பா கொட்டாங்குச்சி இது எதுக்கு? தூக்கி போடதான். தேவையில்லாத வேலை மேல ஏண்டா இதுக்கு அவன சும்மா தூக்கி போட வேண்டியதாண்டா. அதுல எப்படி பண்ணிருக்கான்? இதுல தான் பண்ணிருக்கான். கொட்டாச்சி இந்த வேலை வர. எப்போ எப்போ தெரியலப்பா. இப்ப யார் மேல படுக்கணும்? நீ யார் மேல படுக்க தேவையில்ல, நீ தான் அவன் மேல படுக்க போற. அவன் மேல சானண்டா. ஆமா இப்பதான் போடுச்சு, சூடா இருக்கு. டேய் நான் அணிகுண்டா, ரூல்ஸ் படி விடுடா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் மீறப்படும். டேய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒழுக்கமா விடா. ஒழுக்கமா தான வைக்கணும். இந்த வச்சிட்டா போச்சு. என்னடா பத்திட்டே? என்னடா வெடிக்கல? என்ன சாணில முக்கிட்டு கேக்க கேள்வியோட இது? அச்சோ இரு இன்னொன்னு எடுத்து வரேன். ஆரம்பிக்கலாமா? ரெடியா? சுத்தலாமா? சாய் எப்பா முஞ்சிச்சுப்பா? இல்லப்பா இனிமேல் தான் ஆரம்பம்.
நீங்க புஷன் ஆயிட்டீங்க, அத ஆட்டி வர வைக்கிறேன், திரும்புங்க. அப்பா பாத்தியா, நம்ம வேலை முடிஞ்சோட தூக்கி போட்டானுங்க. நாளை பழைய பேப்பர் போட்டுக்கோ, புரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இன்னும் தீபாவளியே முடியல, அதுக்குள்ள கார்த்திகை தீபத்தை ரெடி பண்றான் பாரு. என்ன கம்மி மத்தாப்பு கொளுத்துனதுக்கு அப்புறம் தண்ணியை ஊத்தணும். தீபாவளி முடிஞ்சிருச்சு, இன்னும் வெடி வெடிச்சிருக்காங்களேப்பா, நிறைய வாங்கிருப்பாங்களோ. நீ அவ்வளவு வெடி வெடிச்சோ, ஒரு வெடி கூட காணீங்க. எங்கடா அந்த குப்பை எல்லாம்? என்னப்பா எதுவுமே பேச மாட்ற? நானா பேச மாட்டேன்பா, என்ன நான் பக்கத்துக்காரன் கோல் தான். எந்த வீட்டு வெடியா இருந்தா என்ன யா வீட்டு முன்னாடி யா வீட்டு கூப்பதா? எல்லாரும் இங்கே இருக்கா? நான் போறேன். வாஷா வாஷா, நீ இதே வேலையா போச்சு. குப்பைய வாரி அந்த வாரி இவன் கிட்ட கோட்டி காணும். துட்டு குத்து வெடியா வாங்க. அப்பா விஜய், விஜய் காத்து காத்துடிக்கிறே. ஐயோ காத்துடிக்கிறே. அப்பா அப்பா போறீங்க? உடனே ஓட ஓட இல்ல 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 புடிச்சிட்டேன். ஏம்பா நீ நவுத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன் குவாலிட்டி நீ வேற.